அன்பான மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி சூப்பர் டென். இன்னைக்கு சூப்பர் டென்ல அதிகமாக சத்தம் போடுற, அதிகமாக கெட்ட பேர் வாங்கிய, அதான் சொல்லுவாங்க இல்லையா, இவனை மாதிரி உழைக்காதன்னு வாங்க, அது யாரு? அதுதான் கழுதை. ஏன் கழுதை அப்படி சொல்கிறாங்க? கழுதைகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க இன்றைக்கி கழுதையை பார்த்துடலாம். லெட் த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கழுதை, இது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. இது குதிரையுடைய பரம்பரை தான் இந்த கழுதை, ரைட்டு. இந்த கழுதையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் கழுதை மாதிரி எவ்வளோ நாளும் பாரம் தாங்குறான். ஏன்னா அதனுடைய உடல் அமைப்பே, கடவுள் அதை படைத்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குமா, அதனால தான் கரடு முரடான பாதைகளை கூட அது வந்து நம்ம சுமத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கழுதையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தாவரங்களை மட்டும்தான் உண்ணுமா. பொதுவாக மிருகம்னாலே நம்ம பயப்படுவோம், இது கழுதை கூட கடிக்கும், ஆனால் அது வந்து தாவரங்களை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால அது சார்ந்த குணம் உள்ளதான். நம்ம தான் போய் அதுகிட்ட ஏதோ வம்பிழுத்து அடிக்கடி கடியும் உதையும் வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறேன். குதிரைகளுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா 102 சென்டிமீட்டர்லேருந்து 142 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதே இடத்துல நம்ம டொமஸ்டிக் அனிமல், அதை வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த குதிரைகள் வந்து 90 சென்டிமீட்டர்லேருந்து ஹைட் ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு 142 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். சரி, இது குதிரை அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் சாப்பிடுமா. அது மட்டும் இல்லை, இதுக்கு அதிகமான உணவு கொடுத்தா கழுதைக்கு நம்ம பாசத்தில் அதிகமான உணவு வச்சோன்னு வச்சிங்களேன், அதை அதிகமாக சாப்பிட்ருச்சுன்னா அதுக்கு நிறைய நோய் வந்து அதை சாக வாய்ப்பு இருக்கான். ஸோ டயட்டை கீப் அப் பண்ணுறதுல கழுதை வந்து இயற்கையாகவே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கழுதையை எல்லாம் முட்டாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா கழுதை மாதிரி சுமக்கிற அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. இது ஏன் முட்டாளுன்னு சொல்கிறாங்கன்னா, முட்டாள் யார் நீங்களே சொல்லுங்கள். இது வந்து தப்புன்னு தெரியுங்க, நமக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சோம் அதை நம்பிட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முட்டாள். இது கழுதைக்கு பொருத்தம். ஏன்னா கழுதை வந்து ரெஸ்ட் எடுக்கிறது குறைவு, அது மட்டும் இல்லை அது கம்மியாக தான் சாப்பிடுது. அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்குமா, ஒரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. நம்ம ஓய்வு எடுத்தால் தானே இன்னும் அதிக எடை சுமைக்க முடியும், இன்னும் நம்ம அதிகமாக உழைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. சகட்டு மேனிக்கு வேலை செய்யுமா. ஸோ முட்டாளுக்கு ஒரு டெஃபினிஷன் இந்த கழுதை மூலம் நம்ம கிடச்சிருச்சு. கழுதை பால், இந்த கழுதை பால் நம்ம அங்கங்கே புத்தகங்களில் படிச்சிருக்கோம், சில இடங்களோட கிடைக்குது, ரைட்டு. இந்த கழுதை பால் யாருக்கு கொடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி தான் ரொம்பவே தேவைங்க, அதை இந்த கழுதை பால் கொடுக்குதான். நம்ம தொடர்ந்து கழுதை பால் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அந்த மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கா. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த கழுதை பாலை குடிக்க குடிக்க அவங்களுக்கு அதிகமாக பால் சுரக்குமா. ஸோ உண்மையிலேயே கழுதைகிட்ட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அப்படின்றது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். சர்க்கரை அளவு, இந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே பிரச்சனை இல்லை. என்னடா அது கழுதையை பற்றி பேசும்போது எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா, இதுவும் லிங்க் ஆகுதுங்க. ஆமாங்க, டயபெட்டிஸ் நோய் வராமல் இருக்க இந்த கழுதை பால் யூஸ் ஆகுதான். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா. சரி, அப்போ டயபெட்டிஸ் வந்தவங்க இந்த கழுதை பாலை குடிக்க குடிக்க அவங்களுடைய டயபெட்டிஸ் அந்த அளவு இருக்கு இல்லையா, ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க, அந்த அளவை அது கட்டுக்கோப்பாக வச்சுருக்குமா. ஸோ கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனிமேலாம் கழுதையை பார்க்கும்போது டயபெட்டிஸ்காரங்களாம் ஒரு டாக்டர் மாதிரி பார்க்கணும், இல்லை சரியா? ஒருத்தர் நல்லா சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் கெட்டதாக சொல்லுவாங்க இல்லையா. கால்நடை மருத்துவர்கள்லாம் இது வரைக்கும் இதை ஏற்றுக்கலை, கழுதை பாலில் எந்த சத்தம் கிடையாது, கழுதை பால் குடித்தா சுகர் குறையுது, தாய்மார்களுக்கு வந்து பால் ஊறுது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி பெருகுது அப்படின்ற எந்த ஆராய்ச்சியிலையுமே இது வரைக்கும் முடிவுகள் அறிவிக்கப்படலை. ஆனால் மக்கள் வந்து ஒரு அபிமானத்தில் இவங்களே அனுமானிச்சுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கழுதை பால் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சத்துக்கள் இருக்குது, அதில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் அதை ஆரோக்கியமாக சாப்பிடணும்,
கரெக்டாக சுட வச்சு சாப்பிடணும், அதை அப்படியே குடித்தா நிறையா நோய்கள் வருமா, இந்த விஷயத்தை தான் அப்படியே மருவி மருவி அது ஒரு தவறான விஷயம் மாதிரி இந்த உலகத்தில் புனையப்படுது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போகிறனா கூட நமக்கு கூகுள் மேப் தேவை. கூகுள் மேப்பே இருந்தால் கூட திருப்பியும் நம்ம 10 ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் கழுதை அப்படி கிடையாதுங்க, அது உடம்புக்குள்ளேயே ஒரு கூகுள் மேப் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதான் நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், அது அன்றைக்கி ஒரு நாள் முழுதும் அங்கே வாழ்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், 25 வருஷம் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு போனால் கூட அது நேராக அந்த இடத்துக்கு போயிடுமா, அந்தளவுக்கு கூகுள் மேப் ஸ்பெஷலிஸ்டாக கழுதை சார் இருக்கார். கழுதையுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகள். ஒரு அபாரமான விஷயந்தான். ஆனால் அந்த 40 ஆண்டுகள் வாழணும்னா அதுக்கு ஒரு ஆரோக்கிய சூழல் இருக்கணுமா. சும்மாலாம் எல்லா கழுதைகளும் வந்து 40 ஆண்டுகள் வாழ்ந்துறதில்ல. அதை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்கன்னா அதுவும் ஆரோக்கியமாக 40 இயர்ஸ் வாழும். அது மட்டும் இல்லை, இந்த கழுதைகள் கூட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், திடீர்னு அந்த கழுதை வந்து தவறி வேறு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு மந்தைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளோட ஆடுகளாக இது வாழுமா? அதாவது அதுக்கு வித்தியாசம் தெரியாதான், ஆடுகளோட ஆடாக இந்த கழுதையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா? ஸோ இவன் ஆடு வளர்க்குறவங்களாம் யோசிங்க, அப்பப்போ உங்கள் ஆடுகளை செக் பண்ணுங்கள், ஏதாவது கழுதை கூட இருக்க போகுது. பொதுவாக நம்ம ஆளுங்களை வந்து பக்கத்து ரூம்லேருந்து கூப்பிட்டா கூட காது கேட்காது. இந்த கழுதைகளுக்கு பெரிய காது நம்ம பார்த்துருக்கோம், கழுதைனாலே அந்த காது தான் ஸ்பெஷல் இல்லை. கிட்டத்தட்ட 60 மைல் தூரத்திலிருந்து அதோடைய இனத்தோடைய கழுதை ஏதாவது கத்துனா கூட இதுக்கு கேட்குமா, அதை கேட்டுட்டு போய் சந்திக்குமா? உண்மையிலேயே அங்கே கம்யூனிகேஷன் செம்மையாக இருக்குல்ல, இந்த வைஃபையை விட பார்த்திங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. அதே நேரத்தில் இது அதிக கத்தும் திறன் கொண்டது, அதாவது இதுக்கு ஸ்பீக்கர்லாம் தேவையில்லை, இது கத்த ஆரம்பித்தா ஒரு பெரிய திருவிழாவுக்கு ஸ்பீக்கர் செட்டு போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் போட்டிக்கு போட்டி வாடா அப்படின்னு நம்ம ஆளுங்கள்லாம் சண்டைக்கு வருவாங்க, நீ பெருசா நான் பெருசா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஆனால் கழுதிட்டு அப்படி கிடையாதுங்க, அதாவது தன்னோட வலிமையான ஒரு மிருகமோ இல்லை தன்னோட வலிமையான ஒரு விஷயங்கள் தன்னை எதிர்க்கும் போது இதை அப்படியே கப்சிப்புன்னு அமைதியாக இருக்குவாங்க, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதான், காலை கூட எடுத்து வைக்காதான். அதான் நம்ம இந்த கழுதையை இழுத்தா கூட அது வராதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, சினிமா காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு போகாதான், அதுவே வம்புக்கு வாண்டடாக போகாதான். உண்மையிலேயே கழுதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நல்ல ஒரு மானசீகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மிருகம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கழுதையை பற்றி 10 சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் கழுதையை பார்க்கும்போது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செக் பண்ணுங்கள், அதுக்காக கிட்ட போய் அடிலாம் வாங்காதீங்க, அப்புறம் நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. சரியா? சரிங்க, மீண்டும் நாளை ஒரு கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ். Oh.